அதிலே குறிப்பாக எங்களுடைய எதிரணியினர் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகிற உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு வைப்பது மேற்கத்தர பிரச்சினை, அதே போல் தொல்லியல் சம்பந்தமான விஷயம். நான் அவரிடம் கேட்க இருக்கிறேன், கேட்க நினைக்கிற கேள்வி என்னவென்றால், இந்த தொல்பொருள் சம்பந்தமாக 2016-17 ஆம் ஆண்டு ஆரம்ப வேலை திட்டங்கள் நடப்பதற்கும் அதற்கான சட்ட நடவடிக்கைகளை சட்டத்தை இயற்றுவதற்கும் காரணமாக இருந்தவர் நீங்கள். நீங்கள் வழங்கிய உங்களுடைய ஆட்சி நல்லாட்சி அரசாங்க காலத்தில் எடுத்த ஆரம்ப பணி தான் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இதிலே இப்பொழுது வந்த புதிய அரசாங்கமோ அல்லது இன்று நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் என்பதாக என்னை மீது குற்றஞ்சாட்டுவது என்பது காலத்துக்கு பொருந்தாத ஒரு விடயம். ஆகையால் தொல்பொருள் என்பது பொதுவானது, எல்லோராலும் சேர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டியது. மற்ற மாவட்டத்தில் தொல்பொருள் இருந்தால் பாதுகாக்கப்படும், ஆனால் மக்களுக்கான பிரச்சனைகள் வந்தால் அதை பேசி அரசாங்கத்தோடு தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது. அதேபோன்று மேஜித்தறை என்பதும் மண்டல மாவட்டத்தில் எல்லையிலே கால்நடை வளர்ப்பாளர்களுக்கும் அதேபோன்று பண்ணையாளர்களுக்கும் முருகல்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்தும் நீடித்து கொண்டு செல்ல முடியாது. இது சம்பந்தமாக நான் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன், அதேபோன்று அரசாங்கத்தின் முக்கியஸ்தரோடு பேசியிருக்கிறேன். நான் நம்புகின்றேன் இந்த விஷயத்தை மிக விரைவாக முடித்து ஒரு சுமூக நிலை கொண்டு வந்து பாரம்பரியமான கால்நடை வளர்ப்பை நாங்கள் தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வளர்த்தெடுப்போம் நம்புகிறேன். அந்த பணியை முன்னெண்டு செய்வதற்கு நான் இன்றுமே தயாராக இருக்கிறேன். ஆகையால் டிஎன்ஏ உறுப்பினர்கள் வந்து பேசுவது போல் அதிலே மிக வேடிக்கையான விடயமாக செல்வ அடைக்கநாதன் வந்து மட்டக்களப்பு அன்றுதான் அவர் அந்த பகுதிக்கு சென்றிருக்க முடியும். அவர் வந்து சொல்லுகிறார், வியாழேந்திரன் பிள்ளையான் என்ன செய்ய இருக்கிறார்கள் என்று. நான் அந்த மனிதனிடம் கேட்க நினைக்கிற கேள்வி என்னவென்றால், நீங்கள் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றீர்கள். வன்னி மாவட்டத்திலே நீங்கள் செய்து கொடுத்த பணி என்ன? என்னத்துக்கு மக்கள் உங்களை வாக்களித்தார் எனக்கு தெரியவில்லை. ஆனால் உங்களுடைய வன்னி மாவட்டத்திலே ஏழைகள் இன்று அதை விட நான் சொல்லக்கூடாத பல விஷயங்கள் இடம்பெறுகிறது. உங்களுக்கு தெரிந்து நீங்கள் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் இடம்பெறுகிறது. இவற்றையெல்லாம் தீர்த்து வையுங்கள், எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். அரசியலுக்காக வந்து இங்கு யாரும் ஒன்றும் பேச வேண்டிய தேவை கிடையாது. எங்களுடைய மக்களை, இந்த மண்ணை நம்பி வாழுகிற மக்களை பாதுகாத்து காப்பாற்றி முன்னுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் தலைமையேற்று செய்வோம், அரசாங்கத்தோடு பேசுவோம். நீங்கள் சொல்வதற்காக நாங்கள் அரசாங்கத்தோடு முரண்பட்டு வெளியேறுகிற சூழல் வராது என்று நான் நம்புகிறேன். இந்த தேசிய பயிர் கைத்தறி பயிற்சி அதிகார சபையினரால் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட